நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தது, அடுத்த செகண்ட் கொஸ்டின் x-y(dy/dx)=(x+3y) அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது ஹோமோஜெனஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஹோமோஜெனஸ் ஃபங்க்ஷன்னா அதனுடைய டிகிரி வந்து சேமா இருக்கணும், அதாவது சமபடித்தான அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ dy/dx=x+3y, இங்கே x-y. இது வந்து திஸ் இஸ் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 1, அதாவது சமபடித்தானது, அதனுடைய அடுக்கு வந்து 1 அப்படின்னு. இதனோட அடுக்கு என்ன பாரு, 1, இந்த 3 விட்டு, 3 ஒரு கான்ஸ்டன்ட் அடுக்கு விட்டு, இது என்ன 1, இது என்ன 1, இதுவும் 1. ஸோ இதனுடைய மொத்த டிகிரி நமக்கு 1 வந்து, ஸோ இது ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாலே உடனே என்ன பண்ணுவோம், ஒரு y=dx, y=dx ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இங்க y=dx எழுதிட்டோம், முடிஞ்சா இது ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோம். அடுத்தது இப்போ இந்த 1 மார்க் பண்ணிக்க, இந்த நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். இந்த மாதிரி வந்தாவே போன கிளாஸ்லேயே சொன்னா இமீடியட்டா நீ என்ன எழுதுன, dy/dx=vx. யூவி மெத்தட் லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இது என்ன எழுதணும், dy/dx. எல்லா சமக்கும் இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ற, y=vx, ரெண்டாவது dy/dx=dv/dx எழுதிட்டு, இந்த ரெண்டையும் எடுத்து எங்க போடணும், ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ ஈக்குவேஷன் 1 இந்த dy/dx பதிலா, இதுக்கு பதிலா ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட்யூஷன், ஈக்குவேஷன் 1 dy/dx பதிலா v+x. ரொம்ப பெரிய சம் இது, அதனால கொஞ்சம் பாஸ்டா தான் எடுக்கிறேன். ஈக்குவல் இதுக்கு பதிலா x அப்படியே எடுக்கணுமா, தென் 3 y ல என்ன எழுதணும், vx அப்படின்னு சொல்லி எழுதணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல vx yக்கு பதிலா, சாரி yக்கு பதிலா, சரி கழிச்சு தான் vx y x-y, yக்கு பதிலா என்ன எழுதுறோம், vx அப்படின்னு சொல்லி எழுதுறோம். இதில் த்ரோட் x காமனாக இருக்கும், எல்லா சமயமே பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஏதோ ஒன்று சப்ஸ்டிட் பண்ண விற்பாடு x வந்து கண்டிப்பாக காமனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல 1+3v/1-v, இந்த எக்ஸ் எஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த ப்ளஸ்லேயே அந்த சைடு கொண்டு வந்தா -3 ஆயிரும். ஸோ எக்ஸ் இன்ட்டு dv/dx=1+3v/1-v, இந்த +3 இந்த சைடு கொண்டு வரப்போ -3, சேமாக ஒரே மாதிரி ஸ்டெப்பாக தான் நமக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ இது அடுத்தது என்ன இருக்கும்னா, எல்சிஎம் இருக்கணும். ஸோ எல்சிஎம் ஈசிஎம்லாம் வந்து இருக்கணும். அப்போ இங்கே இருக்கிற பை 1 வேணால் வச்சுக்கலாம். ஸோ 1-v அப்படின்னு எழுதிட்டு, இது இது நம்ம என்ன பண்ணணும், இது இது கேன்சல் ஆயிடும். ஸோ 1+3v-v(1-v). சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்சிஎம்மே இல்லை கூட தெரியறதில்ல. நேற்று கூட கிளாஸில் அப்ளை பண்ணப்போ எல்சிஎம் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் திரமப்பட்டா, சில சம் ஸ்டூடெண்ட்ஸ் 1 or 2 அந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணிக்க, இங்கே எடுத்து இப்படி போட்டுக்க, வாட் எவர் மேபி, இது கண்டிப்பாக உனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிடும். இங்கே எல்சிஎஸ் வந்து கீழே என்ன எடுக்கிறதையோ அதை எடுத்து இன்டர்ன் போட்டு இந்த மாதிரி சின்னதாக எழுதிட்டேன். அப்போ இந்த 1-3 கேன்சல் ஆகிடுது, இந்த கேன்சல் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அடுத்து என்ன பண்ணணும், இந்த வியை வந்து நம்ம உள்ளே கொண்டு போகிறோம். ஸோ இங்கே என்ன இருக்கலாம், இந்த சைடு என்ன என்ன இருக்கு, எக்ஸ் இன்ட்டு dv/dx. ஸோ 1+3v-v, உள்ள கொண்டு வரப்போ -v -±+ ஒரு d2, பெரிய சமையல். ஸோ இந்த இடத்துல கீழே என்ன இருக்கு, 1-v. ஸோ 1+3v-v இங்கே என்ன வரும், 2v, இங்கே +d2, இங்கே 1-v, இங்கே எக்ஸ் இன்ட்டு dv/dx இல்லையா. இப்போ வந்து எக்ஸ் இங்கே கொண்டு வந்துக்கலாம், இங்கே டிவி இங்கேயே இருக்கட்டும், இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இது இந்த பக்கம் வரப்போ என்ன ஆகும், இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக கொண்டு வந்துடும், 1-v/1+2v+v2, இதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக வந்தால் என்ன வரும், dx/x.
இந்த dx மேல வந்துச்சு, இந்த x கீழே வந்துருச்சு, இந்த 1 minus b மேல வந்துச்சு, இது வந்து just a cross multiplying. So this is இது என்ன proper என்ன அப்படினா இன்டெக்ரல் போட்டுக்க, இங்க 1 minus b then 1 plus 2b plus b square dv, இங்க இன்டெக்ரல் 1 by x dx. இப்ப பார்த்தா உங்களுக்கு சிரமமான விஷயம் என்னன்னா இதுல ஆக இருக்கு தெரிஞ்சுட்டு நம்ம உண்மையிட்ட என்ன பண்ணுவோம், நம்ம லாக் சி அப்படின்னு போடுவோம். பட் இதுல வந்து டைரக்டா உன்னால லாக்ல எழுத முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில இது நான் முன்னாங்க படிச்சிருப்பேன், டு யூ ரிமெம்பர், இதை என்ன மெத்தட்ல நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும்? கண்டிப்பா இது வந்து பார்சியல் ஃபிராக்ஷன். இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கணும், பார்சியல் ஃபிராக்ஷன் தமிழ்ல பகுதி பின்னமாக்கு. இதை நீ லெவன்த்லயே நிறைய பார்த்துருக்க. இப்போ இந்த மாதிரி பகுதி பின்னமாக்கி அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து அதை இன்டெகிரேட் பண்ண முடியும். ரெண்டு பேரும் ஒன்னா இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படியே ஆட்டிட்டு அப்படியே இருக்க. இப்போ இந்த அந்த பிராக்கெட் இருக்கிறத மட்டும் எடுத்து இப்போ நம்ம பகுதி பின்னமாக்கு அப்படின்னா ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணிக்கணும்னா இதை மட்டும் எடுத்துக்கேன், இன்டெகிரல் தான் இருக்குது. 1 minus b by v square plus 2v plus 1 இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இது வந்து 1 plus 3 whole square, this is nothing but 1 plus 3 whole square, a plus 3 whole square formula தான் வருது. ஸோ தட் இப்போ 1 minus b by 1 plus 3 whole square நம்ம பகுதி பின்னமாக பிரிக்கணும் அப்படின்னா இது வந்து ரிப்பீட்டட் ரூட். 1 plus 3 whole square அப்படிங்கிறது என்ன, ரிப்பீட்டட் திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு ரூட். ஸோ அது ரிப்பீட்டட் ஃபேக்டரு, ரிப்பீட்டட் ரூட்ஸ் நினைக்கணும். ஸோ தட் இங்கே இதை நம்ம இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதுவோம், அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் எழுதுவோம். அந்த மாதிரி இதை நம்ம எப்படி எழுதலாம், ஏ பை 1 பிளஸ் 3 தென் பி பை 1 பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயர். இந்த டைப் நீ லெவன்த்லேயே பார்த்துருக்குற, டைப் 1, டைப் 2, டைப் 3 டைப் 2 வரக்கூடியது. ரிப்பீட்டட் ரூட்னா ஃபஸ்ட்டு பவர் 1, அடுத்தது பவர் 2, சப்போஸ் கியூப் இருந்ததுன்னா பவர் 3 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இப்போ இதுக்கு என்ன எடுக்கலாம், எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம்னாவே அந்த ஹையஸ்டாக என்ன இருக்கோ அதுதான் எழுதணும். ஹையஸ்டாக இருக்கிற எல்சிஎம் எழுதிட்டு யோசிக்காமல் இந்த இடத்துல இப்படி எழுதிக்க, 1 பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் தென் இங்கேயும் 1 பிளஸ் இந்த எல்சிஎம் எடுக்கிறப்ப கொஞ்சம் சிரமமாக இருந்தது, இந்த மாதிரி எழுதிச்சுன்னா ஈஸியாக போயிடும். அப்போ இதில் ஒரு பவரும் இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ இன்னும் ஒன்று இருக்கு. ஸோ ஏ பிராக்கெட் 1 பிளஸ் 3 தென் பி பிராக்கெட் இது ஆன் ஓவர் அப்படியே கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த பேர் நமக்கு என்ன இருக்கு, 1 மைனஸ் 3 பை 1 பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது இது என்ன அப்படியே கேன்சல் ஆயிடும். ஸோ மீன் என்ன இருக்கு, ஏ பிராக்கெட் 1 பிளஸ் 3 பிளஸ் 3 ஈக்குவல் டு 1 மைனஸ் 3. இப்போ நம்ம ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் போன கிளாஸ்லயே, இது வந்து இந்த பகுதி எழுதிட்டு இது அந்த பேர் எழுதிச்சுன்னா சப்ஸ்டிட் பண்றப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். அப்ப என்ன பண்றாங்கன்னா இப்ப எத்துக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு, இங்க இருக்குல்லையா வீட்டு பக்கத்துல என்ன நம்பர் இருக்குன்னு பாரு, இங்க 1 இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், மைனஸ் 1 போடலாம். ஸோ புட் வி கொடுத்து மைனஸ் 1, இங்க பிளஸ் இருந்ததுன்னா மைனஸ் அப்படின்னு சொல்லணும், மைனஸ் இருந்ததுன்னா பிளஸ்ன்னு போடணும். என்ன போடுறோம், கண்டுபிடிச்சோம். புட்டு பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நம்ம அந்த ஒரு பாசிபிலிட்டிக்கு நம்ம 1 or 2 0 எடுத்துக்கலாம். அப்போ இது வரைக்கும் கம்பேரிங் த பொசிஷன் டு கூட ஒன்று
So one into A, A, the plus the answer will be. Then b plus 1 plus v whole square. So a in the number minus 1 by 1 plus v, b in the number 2 by 1 plus v whole square of the number. Here is the integral Muna Radia is in the way of this participant. And then the same answer. So, இது நான் அனுப்பிச்சிருந்தேன் இப்போ இதுதான் இதோட நான் ஸ்டாப் பண்ணிருந்தோம் இதெல்லாம் நம்ம எப்படி இருந்தா ஏ பை சம்திங் பிளஸ் பி பை சம்திங் இருந்தோம் ஏ வேல்யூ சப்மிட் பண்ணியாச்சு பி வேல்யூ சப்மிட் பண்ணியாச்சு இப்போ நம்ம தனித்தனியா எடுக்கலாம் இந்த மைனஸ் போல வெளியெடுத்துக்க ஒன் பை வி பிளஸ் ஒன் டிவி பிளஸ் டூவையும் வெளியெடுத்துரு இன்டகிரல் ஒன் பை வி பிளஸ் ஒன் whole square dv equal to integral dx by x. இதை போட்டு நம்ம எப்படி எழுதலாம் ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சைடு ஈஸியாக எழுதிடலாம் லாக் எக்ஸ் பிளஸ் சின்னு போடுவோம் பட் லாக் வரப்போ சின்னு போடாத அது என்னன்னு மாற்றிடுற லாக் சி அப்படின்னு சொல்லு ஸோ இந்த மாதிரி லாக் அப்படின்னு வச்சு வர்றப்போ வெறும் சின்னு போடுறதுக்கு பதில் யூ ரைட் லாக் சி இது வந்து நம்ம எப்படி எழுதலாம் லாக் ஃபார்ம் எழுதலாம் ஸோ லாக் ஆஃப் ஒன் பிளஸ் வி அப்போ எக்ஸ் பவர் என் நம்ம ஃபார்ம் என்ன எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் ஸோ இந்த ஃபார்மில் போடுறப்போ வி பிளஸ் ஒன் இங்கே மைனஸ் டூ பிளஸ் ஒன் பை மைனஸ் டூ பிளஸ் ஒன் ஸோ இது வந்து வி பிளஸ் ஒன் இங்கே மைனஸ் ஒன்று இங்கே கீழே ஒரு மைனஸ் ஒன் இருக்குமா அதை வேணால் இந்த இடத்துல வச்சுக்க ஸோ மைனஸ் ஒன் பை வி பிளஸ் ஒன் இதுதான் இந்த இடத்துல வரக்கூடியது அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கணும்னா மைனஸ் ஒன் பை வி பிளஸ் ஒன் ஸோ இப்போ இது வந்து இந்த மைனஸ் எழுதி மேல கொண்டு போயிட்டு அப்படின்னா என்ன வரும் ஒன் பை வி அப்படின்னு வரும் அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் இருக்கு இதை வந்து நம்ம அந்த சைடு கொண்டு போயிடலாம் ஸோ மைனஸ் டூ பை வி பிளஸ் ஒன் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பிளஸ் லாக் சி பிளஸ் என்ன பண்ணணும்னா நம்ம மிகுங்கே என்ன வச்சிருந்தோம் y ஈக்குவல் டு vx வச்சிருந்தோம் தேர்ஃபோர் y பை x ஈக்குவல் டு v இப்போ எங்கெல்லாம் v வருதோ அங்கே y பை x அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றணும் ஸோ ரொம்ப கவனமாக போடணும் இங்கே x c இங்கே ஒன் பிளஸ் இந்த இடத்துல என்ன இருக்கு y பை x எடுத்துக்கணும் அதே மாதிரி இங்கே மைனஸ் டூ இந்த விங்கிற இடத்துல என்ன எழுதணும் y பை x பிளஸ் ஒன்று அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா எல்சிஎம் வந்து எடுக்கணும் அந்த சைடு எடுத்து இதுக்கு என்ன எடுக்கிற எல்சிஎம் வந்து எடுக்கணும் அப்போ மைனஸ் டூ பை இங்கே எத்தனை அப்படியே கிளாஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ ஒய் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே லாக் எஸ் சி இது இது கிளாஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா எஸ் பிளஸ் ஒய்
இந்த மறக்காம கீழே எக்ஸ் எழுதணும். சோ சொல்ல இந்த கிளாஸ் மல்டிப்ளை பண்ணி விட்டுட்டு கீழே எக்ஸ் எழுத வந்துடும், கண்டிப்பா எக்ஸ் எழுதணும். சோ இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இந்த எக்ஸ் எக்ஸ் பண்ணி போயிடுவாரு, மேல வந்து போயிடுவேன். சோ மைனஸ் 2 பை இங்கே எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு லாக் சி இங்கே எக்ஸ் பிளஸ் ஒய். இன்னும் ப்ராப்பரா எழுதணும்னா லாக் சி, இந்த சி இருக்கு, இது பிராக்கெட் மாதிரி நினைச்சுறாங்க, வேணா இந்த எக்ஸ் இப்படி போட்டுங்க. இங்கே எக்ஸ் பிளஸ் y equal to minus 2x இங்கே x plus y ஏற்கனவே சொல்லிட்டு லாக் ஃபார்ம் வந்து அந்த எக்ஸ்பெரன்சியல் ஃபார்ம் அதுக்கு வடிவமாக மாற்றணும். அப்போ லாக் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ c bracket x plus y equal to உடனே e போட்டு ரைசிங் த பவர் இது இங்கே 2x இந்த பிளஸ் x plus y. Therefore x plus y equal to இந்த c எங்க வந்துடல கீழே கொண்டு வந்துடல. So 1 by c, e power, இந்த மாதிரி எழுதிட்டு சி 1 by c சம் k அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். மைனஸ் 2x by x plus y where k equal, k equal to 1 by c இந்த இடத்துல x plus y. ஸோ புக் ஆன்சர் வெரிஃபை பண்ணதுல இது வந்து கரெக்டு, x plus y k bracket இது பண்ணிட்டு கரெக்டு. ரொம்ப வீடியோ டைம் அதிகமாகிடுச்சு, வேற வழியே இல்லை, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்தாலும் வீடியோ டைம் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸாக நீங்கள் வரக்கூடிய ஒரு 5 நிமிஷம்னு எல்லாமே ஒரு 15 மினிட்ஸ் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ.